அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். காங்கிரஸில் இருந்து விலகிய முன்னாள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் மிலிந்த் தியோரா விலகியுள்ளார். அவர் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைய உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கும் பலர் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைவதோ அல்லது தனி கட்சி துவங்குவதோ வாடிக்கையாக உள்ளது. குலாம் நபி ஆசாத், கபில் சிபல் போன்ற காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் காங்கிரஸில் இருந்து விலகினர். இளம் தலைமுறையினரான ஜோதிராதித்ய சிந்தியா முதல் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே ஆண்டனியின் மகன் அனில் ஆண்டனி வரை காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். இந்நிலையில் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் மிலிந்த் தியோரா அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளார். இதுகுறித்து அவர், இன்று எனது அரசியல் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. காங்கிரஸின் முதன்மை உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளேன். அந்த கட்சியினுடனான எனது குடும்பத்தின் 55 ஆண்டு கால உறவு இத்துடன் முடிவுக்கு வந்துள்ளது. பல ஆண்டுகளாக எனக்கு அளித்த ஆதரவிற்காக அனைத்து தலைவர்கள், சக ஊழியர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என மிலிந்த் தியோரா தெரிவித்துள்ளார்.